வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மூணே மூணு பொருளை வச்சு இன்னைக்கு ஈஸியாக ஒரு சட்னி இமீடியட்டாக நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு ரெடி பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு கடாயில் பூண்டு ஒரு பத்து பொருள் எடுத்திருக்கேன், அதை ஃபஸ்ட்டு வணக்கிக்கலாம். இதுலேயே வரமிளகா ஒரு மூணு போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் தக்காளி ஒரு மூணு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வதக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சட்னியை மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பிளேட்டிங் பார்க்கலாம். இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ சுலபமாக ஒரு சட்னி இமீடியட்டாக ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.